விடாமல் தியானம் செய்ய வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் இருக்க வாய்ப்பை பயன்படுத்திக்க யமன் வந்துருவான் முதுமை வந்துரும் சாவு வரும் நாச்சற்று உக்குள் மேல் வராமுன் நல்வேனை மேச்சற்று செய்யப்படுனான் நான் வடங்கி உக்குள் வருவதற்கு முன்னே சாவு வருவதற்கு முன்னே வரதான் போகுது அதுக்குள்ளே நீ முன்னெறிக்க விடாமல் தியானம் செய் அகத்தீசன் அந்தீசன் பூஜை செய் பத்து நிமிஷம் தியானம் செய்துக்க நேரம்னு சொல்லாதே வாழ்க்கையா பாவ விட்டுட்டா போச்சு அப்புறம் நேரம்னு நினைக்காதே 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஆகுது வேணையா வண்டி எடுத்துகிட்டு போகிற அகத்தீஸ்வர அகத்தீஸ்வர ஆகுதே அல்லது எங்கேயாவது நடந்து போகும்போது அகத்தீஸ்வாகத்தே சொல்லு என்ன கேட்குறேன் போதும் இந்த ஜென்மம் மீண்டும் மீண்டும் நான் கருப்பை செலவை விரும்பவில்லை அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் இதுக்கு நீ தான் அருள் செய்யணும் அப்படின்னு கேட்குறோம் அப்படியே கேட்டுக்கிட்டே வர்றான் புண்ணியமும் செய்கிறான் அந்த பொருளாதாரத்தை அவன் நினைக்கிறான் ஜென்மத்தை கடத்திட்ட புண்ணியத்தை அருளை பெறுவதற்கு வந்த பொருள் அருளை பெறுவதற்காக அந்த பொருள் வந்திருக்கு வேற யார் இப்போ யாருக்கு கையில் காசு இல்லைன்னு சொன்னா இப்போ யாரேன்னு வரான் பசிங்கிறான் கையில் காசு இல்லாட்டி ஐயா கவலைப்படாதய்யா உடம்பை பார்த்துக்க ரொம்ப பசியாக இருக்கிற ஐயா அப்படின்னு சொன்னால் அவன் போருமா அவனுக்கு சாப்பாடு போடணும்ல அதுக்கு காசு வேணும் இல்லை அப்போ ஆறுதல் சொல்கிறத விட பசியாற்ற வேண்டும் கடவுளாகிட்ட கேட்க வேணும் பசியாற்ற வேண்டும் நிறைய பொருள் வேண்டும் கேட்கணும் நிறைய பொருள் வேணும் கேட்டு ஆசை அந்த பொருளை கொண்டு புண்ணியத்தை செய்து ஜென்மத்தை கடத்திட்டு கொள்ளணும் இப்படி எல்லாம் செய்து தான் மெய்ப்பொருள் அணிய முடியும் அதுக்கு எப்படி வேண்டும் அதுக்கு ஆடையை மாற்ற வேண்டுமா இதே ஆடை நிறம் வித்தியாசம் தேவையே இல்லை நெத்தில் பூதி வைக்கணுமா அவசியம் இல்லை கழுத்தில் கொட்டை கட்டுமா அவசியம் இல்லை எதுவும் தாடி வைக்கணுமா வேண்டியதில்லை உள்ளதே உள்ளவாறு உணர்றான் உள்ளதை உள்ளவாறு உணர்ந்தவன் எந்த ஆடம்பரம் அவசியம் இல்லை மணியம்ப கூட இருப்பலாம் எல்லாம் இருக்கலாம் அவ்வளவு சமய உத்தியோகம் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் அரசாங்கம் நடத்தலாம் எல்லாம் செய்யலாம் அது இருந்து கொண்டே அதில் சார்ந்து இருந்து கொண்டே என்ன லாபம்னு கேட்டான் ஆன்ம லாபம் பெறுவதுன்னா இருந்து கொண்டே தினமும் ஆன்ம லாபம் பெறவிட்டும் பூஜை செய்தான் அருளை பெற்றான் புண்ணியசான் புண்ணியத்தை பெற்றான் புண்ணியமும் பூஜையும் ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயர்க்குன்னா உயிருக்கு ஈதல் இசைப்பட வாழ் இசைனா புகழ் அது என்ன எதுக்கியாண்ணா ஈதல் இசைப்படவா கொடுப்பதால் என்ன ஆகும் புகழ் உண்டாகும் புகழும் உண்டாகும் அது மட்டும் இல்லை ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் உள்ள உயிருக்குன்னா ஏயா உடம்பு செய்கிற புண்ணியம் உயிருக்கு ஆதாயம் உடம்பால் பாடுபட்டு தேடிய பொருளை உயிருக்கு ஊதியம் என்பது லாபம் ஆன்ம லாபம் ஊதியம் உயிருக்கு ஏன் உயிருக்கு என்ன உடம்புக்கு தான் உட உயிரை காப்பாற்றி கொள்ளுபவன் நிச்சயம் உடம்பை காப்பாற்றி கொள்வான் எவ்வளோ பெரிய அறிவு அது உயிரை காப்பாற்றி கொள்ள விரும்புகிறவன் நிச்சயம் உயிரை உடம்பை காப்பாற்றி கொள்வான் உயிர் வாழும் உயிருக்கு ஆக்க வந்தது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க